ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பா வந்து இந்த சபரிமலைக்கு வந்து மாலை போட்டிருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்பாவுக்கு வந்து அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 5:30 வந்து லால்குடி ஐயனார் கோயிலில் வந்து இருமுடி கட்டுறாங்க. அதுக்காக இப்போ காலையிலே வந்து அப்பா 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறாரு. நைட்டே வந்து இதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோ நான் அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ அப்பா வந்து கிளம்பிட்டாரு, எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அப்பா கிளம்புறது ஒரு 4 மணி 4:30 கிளம்புறாரு. இப்போ நைட் பேக் பண்ண திங்ஸ் இதெல்லாத்தையும் வந்து கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்போ வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் வந்து சூர தேங்காய் வந்து வாசலில் வந்து உடைக்கணும், அதனால அந்த தேங்காய் வந்து கையில் வச்சுருக்காரு. காலையிலே வந்து 3:30 குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாரு. இப்போ அந்த தேங்காயை மட்டும் சும்மா சாமி கும்பிட்டுட்டு இப்போ வெளியில் வந்து வாசலில் வந்து சூர தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த லால்குடி ஐயனார் கோயிலுக்கு நடந்து போகிறதா சொல்லியிருக்காரு. இப்போ சூர தேங்காய் உடச்சிட்டு அப்பா வந்து நடந்து போகிறாரு. சரி, கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமேல வந்து மாமா வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் வந்து எங்கள் மாமா. இப்போ அப்பா வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்புறமேல வந்து மாமா போய் விட்டதுக்கப்புறமேலு நாங்கள் அப்புறமேல ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நாங்கள் எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்கள் வந்து ஒரு 5:00 5:30 நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டோம். இப்போ எங்கள் மாமா இப்போ என் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்ததுனால எல்லாம் அவங்கவுங்க வந்து 2 டைம் வந்து ட்ரிப் அடித்தாங்க. எங்களெல்லாம் வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் விட்டாங்க. பிள்ளைங்களெல்லாம் வந்து காலையிலே அந்நேரத்துக்கு எழுப்பி விட்டு எல்லாம் கிளம்பி போனோம். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து மார்னிங் வந்து கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் எரியுது. அந்த சைட்லாம் வந்து எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் கிளம்பி போயாச்சு. ஒரு 5:30 நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். இதான் லால்குடி ஐயனார் கோயில். இப்போ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்பா வந்து எங்கள் சித்தப்பா 2 பேர்த்துக்கு சொல்லியிருந்தாங்க. அப்பாவுக்கு 2 தம்பி 1 தங்கச்சி அவங்கெல்லாம் வந்து வந்தாங்க. மாமா நதியெல்லாம் வந்து முன்னாடி நாளே வந்தாச்சு. சித்தப்பா 2 பேரும் அப்போ வந்தாங்க. அத்தை வந்து அன்பில் இருக்கிறாங்க, அவங்களால வர முடியல, அவங்க அப்புறமேல் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு 10 மணி போல் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வந்துட்டுருக்காரு. அவர் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு காலையில் பார்த்தோன்னா 10:11 அதனால் வந்து அவரால் அட்டன் பண்ண முடியல. மீதி எல்லாமே இதுதான் வந்து எங்களோட இன்னொரு சித்தப்பா. இவர் பேர் வந்து சுப்பிரமணி. இவங்க வந்து கோத்தாரில் வேலை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவர் வந்து ராஜஸ்தப்பா. அவங்க வந்து எங்கள் சொந்த ஊர் அந்த உளுந்தங்குடி கிராமத்துலேயே வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நாங்கள்லாம் வந்தாச்சு. இப்போ எங்களுக்காக தான் வந்து நாங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து இருமுடி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்குலாம் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக அப்பாவுக்கு 2வதாகவே இருமுடி கட்டணுமா, நாங்கள்லாம் வரல அப்படிங்கிறதுனால அப்பா வந்து சரி மற்றவங்களுக்கு கட்டுங்க, ஏன்னா நாங்கள்லாம் வரணும்ல அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லிட்டாரு. இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு கட்டிகிட்ருக்காங்க. அப்பா அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ மற்றவங்களுக்கு இருமுடி கட்டுறப்ப நம்ம அவங்களுக்கு வந்து சாமி காசுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காசு போட்டோம் அப்படின்னம்னா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த பிள்ளைங்க கையிலலாம் கொடுத்து போட சொல்லியிருந்தோம். அதை தான் கையில் வச்சுக்கிட்டு இங்கிட்டிங்கிட்டும் மித்ரா தீக்ஷாலாம் இது பண்ணிகிட்ருக்குங்க. ஆதிரா வந்து அம்மாச்சி வச்சுக்கிட்டுருக்காங்க. ஆதிராவும் அந்நேரத்துலேயே முழிச்சிட்டான். 4 மணிக்கெலாம் நான் முழிக்கிறப்பே முழிச்சிட்டான். இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து இருமுடி கட்ட போகிறாங்க. நீங்கள் வீடியோவை பாருங்கள். எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எல்லாரும் இருக்காங்க. மித்ரா மித்ரா முன்னாடி வந்துட்டு இல்லை. ஆ, இருக்கு. போலாம் போலாம் தாத்தாவுக்கு. பின்னாடி கொஞ்சம்
சாமி கும்பிடுற அதுல அந்த பையிலே போடுவோம் சிவா. இந்த இதுல 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 போடு. சாமி என்ன கொஞ்சோண்டு அரிசி கொடுங்க. மூணாவது வீட்டுல அந்த அக்கா இருக்காங்கல்ல அவங்க கொடுத்தாங்க. முதல்ல கட்ட வேண்டியது ஐயப்பனுக்கு போறது ஐயப்பனுக்கு அவ்வளவுதானே அரிசி போறோமா போட்டாச்சு போட்டாச்சு
யாருடைய கட்டு தவறி மலைக்கு யாரை காண சுவாமியை காண சுவாமியை கண்டால் சுவாமியை கண்டால் எப்போ கிட்டும் எப்போ கிட்டும் எப்போ வாரம் எப்போ வாரம் சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ பள்ளி கட்டு பள்ளி கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு இருமுடி கட்டு இருமுடி கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு யாருடைய கட்டு கட்டு யாரை காண சுவாமியை காண சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் எப்போ கிட்டும் இப்போ கிட்டும் எப்போ வாரம் இப்போ வாரம் எப்போ வாரம் இப்போ பகவானே பகவதியே பகவதியே பகவானே தேவனே தேவியே தேவியே தேவனே ஈஸ்வரனே ஈஸ்வரியே ஈஸ்வரியே ஈஸ்வரனே 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 பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு இருமுடிகட்டு சபரிமலைக்கு முன்முடிகட்டு சபரிமலைக்கு முன்முடிகட்டு சபரிமலைக்கு யாருடைய கட்டு சாமியுடைய கட்டு யாரை காண சாமியை காண சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் எப்போ கிட்டும் இப்போ கிட்டும் எப்போ வாரம் இப்போ வாரம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி மாறே ஐயப்பன் மாறே ஐயப்ப மாறே சுவாமி மாறே தேக பலந்தா பாத பலந்தா பாத பலந்தா தேக பலந்தா ஊக்கி விடையா ஏந்தி விடையா ஏந்தி விடையா ஊக்கி விடையா ஏந்தி விடையா ஊக்கி விடையா தேக பலந்தா பாத பலந்தா பாத பலந்தா தேக பலந்தா தேக பலந்தா பாத பலந்தா குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் கள்ளும் உள்ளும் காலுக்கு மெத்தை காலுக்கு மெத்தை கள்ளும் உள்ளும் யாரை காண சாமியை காண யாரை காண சாமியை காண சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் எப்போ கிட்டும் இப்போ கிட்டும் உனக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கட்டிக்கிறீங்க. நீங்க லூசும் பண்ணிக்கலாம். இது வந்து அவர் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அவுக்கணும். லூசும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீதி கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன். பார்ட் 2 போடுறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.